இந்த கொடுமையான வெயிலை விட நாட்டில் நடந்துட்டுருக்கக்கூடிய மத்திய மாநில ஆட்சியுடைய கொடுமையை உங்களால் தாங்க முடியல, அதுக்காக தான் இந்த கொடுமையில் நீங்கள் வந்து நிற்கிறீங்க. இது ஒன்று எங்களுக்கு சாதாரணம், ஆனால் மத்தியில் ஒரு சர்வாதிகார ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கே மாநிலத்தில் ஒரு உதவாக்கர் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக அங்கே மோடி, இங்கே எடப்பாடி, ரெண்டு பேரும் ஒத்தர ஒத்தர கட்டி பிடிச்சிக்கிட்டு கையை குலுக்கிக்கிட்டு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. ஒரு பழமொழி உண்டு, ஜாடிக்கேத்த மூடி, மூடிக்கேத்த ஜாடின்னு. மோடிக்கேத்த எடப்பாடி, எடப்பாடிக்கேத்த மூடி, அதுதான் இன்னைக்கு இருக்கு. ஆகவே இந்த ரெண்டு ஆட்சிகளை அப்புறப்படுத்துவதற்காக நடக்கிற தேர்தல் தான் வருகிற 18ஆம் தேதி. அந்த 18ஆம் தேதி நீங்கள்லாம் வாக்குச்சாவடிக்கு சென்று எம்பிக்கு நிற்கிற, நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடக்கூடிய, வேலூர் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடக்கூடிய நம்முடைய வேட்பாளர் தம்பி கதிர் ஆனந்த் அவர்கள், அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள்லாம் ஓட்டு போடணும். அதே மாதிரி இங்கே குடியாத்தம் தொகுதியினுடைய சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் 18 தொகுதியில் நடக்குது. ஆக அதுக்கு பிறகு அடுத்த மாதம் 19ஆம் தேதி இன்னொரு 4 தொகுதி, 22 தொகுதி நடக்க போகுது. ஆக இந்த 22 தொகுதியில் எப்படி 40-40 நாம் தான் வெற்றி பெற போகிறோமோ, அது மாதிரி 22-22 நாம் தான் வெற்றி பெற போகிறோம். ஆக ஏற்கனவே திமுக 97 இருக்குது கூட்டணியை சேர்த்து, இந்த 22 சேர்ந்தால் கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்கள், 119, 234 தான் மொத்தம், 234 பாதி 117. ஆக 119 நம்ம வந்துடுறோம். ஆக வந்த உடனே வந்த அடுத்த நொடி இந்த ஆட்சி காலி. எப்படி மோடி ஆட்சியை காலி பண்ண போகிறோமோ, அவங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வகையில் மோடியை காலி பண்ண போகிறோம். அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இந்த மோடிக்கு கூஜா தூக்கிட்டு இருக்கக்கூடிய, எடுபடியாக இருக்கக்கூடிய இந்த எடப்பாடியை காலி பண்ண போகிறோம். அதுக்காக காத்தவராயன் இந்த தொகுதியில் குடியாத்தத்தில் நம்முடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கும் உதயசூரியன் சின்னம் தான். ரெண்டு பேரும் நீங்கள் கவலைப்படுவேன்னா, நம்பர் 1 நேராக போனீங்கன்னா ஓட்டுச்சாவடியில் வாக்குப்போ பூத்தில் அந்த எலக்ட்ரானிக் வீட்டில் எங்கேயுமே தேட வேணாம், நேராக போய் நம்பர் 1 பாருங்கள். ரெண்டு பேருக்கும் பாருங்கள் எவ்வளோ பொருத்தமாக வந்திருக்கு பாருங்கள். ஆக இந்த 18 தொகுதியில் இருக்கவங்களுக்கு தான் ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு, ரெண்டு பேரையும் ஒழிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்க போகிறீங்க நீங்கள். ஆக இதை விட்டுறக்கூடாது, விட மாட்டிங்களா? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க, விட மாட்டிங்களா? உறுதியாக இருக்கிறீங்களா? நிச்சயமா? சத்தியமா? கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களா? நன்றி, நன்றி. ஆக அந்த உணர்வோடு இருக்கிறீங்க. ஆக அதுக்காக நான் முதல்ல உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறேன். ஆக இந்த வேலூர் தேர்தலை எப்படியாவது நிறுத்திடலாமா? இந்த வேலூர் தேர்தலை நிறுத்திட்டா, நாடாளுமன்ற தேர்தலை நிறுத்திட்டா, இதில் 2 தொகுதியில் சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தல் வருது, குடியாத்தத்துலேயும் ஆம்பூர்லேயும். ஆக இதையும் சேர்த்து நிறுத்திட்டான், அதாவது வேலூரை நிறுத்திட்டா இதையும் சேர்த்து நிறுத்திடுவாங்க. ஆக அதுக்காக தான் திட்டம்லாம் போட்டாங்க, நம்ம பொருளாளர் வீட்டில் போய் ரைடு ஈடுன்னு, இந்த வேட்பாளர் ரைடுன்னு எல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் கண்டு நம்ம பயப்படுற போகிறதில்ல, பொடாவையோ தடாவையோ மிஷாவையோ பார்த்தவங்க நம்ம நீதிமன்றத்தில் நம்ம பார்த்துக்க போகிறோம். அது வேற நான் கேட்குற கேள்வி, திட்டமிட்டு இந்த காரியத்தை செஞ்சாங்க, ஏன்னா சட்டமன்றத்தில் மெஜாரிட்டி வந்துருச்சா இந்த ஆட்சி இருக்காது. ஆக இந்த ஆட்சியை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு மோடியினுடைய திட்டம். அதுக்காக எல்லாத்தையும் அவர் எல்லா தனியார் அமைப்பெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறார். ஏற்கனவே சிபிஐ பயன்படுத்துகிறாரு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புலனாய்வுத்துறை பயன்படுத்துகிறாங்க, அமலாக்கத்துறையை பயன்படுத்துகிறாங்க, இப்போ தேர்தல் கமிஷனையும் பயன்படுத்தி வேணும்னு நம்ம தோழர்கள் மட்டும்தான் எவ்வளவோ கார் ரோட்டில் போகுது, 5 லட்சம் 10 லட்சத்தெல்லாம் ரைடு பண்ணுறாங்க, அப்போ 15 லட்சத்தை 1 கோடியெல்லாம் பிடிக்கிறாங்க, வியாபாரிகள் போனால் அவங்கள பிடிக்கிறாங்க. நான் கேட்குறேன், இன்றைக்கி ஒரு ஆங்கில பத்திரிக்கை டைம்ஸ்,
மன்னிக்கணும், வீக் வீக்னு ஒரு பத்திரிக்கை, தி வீக்னு ஒரு பத்திரிக்கை, வார பத்திரிக்கை அது. அது வந்து அகில இந்திய அளவில், ஏன் உலக அளவில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பத்திரிக்கை, ஒரு பாரம்பரியமான பத்திரிக்கை, தி வீக்னு ஒரு பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கையில் இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு, ஏதோ 19வது அந்த செய்தி போடல, ஐடியிலிருந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆவணத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், போன தேர்தல் நடந்துச்சுல்ல, சட்டமன்ற தேர்தல் 2016, அப்போ நடந்தப்போ நாம் வந்து அந்த தேர்தலை தோற்று போனோம். தோற்று போனோம்னு சொல்ல முடியாது, நாம தான் வெற்றி பெற்றிருக்கணும். எவ்வளோ வித்தியாசம், 1.1 தான் சதவிகிதம், 1.1% தான் நம்ம வந்து குறைஞ்சிட்டோம். ஆக இருந்தாலும் ஜெயிச்சது அவங்க தான், அவங்க தான் ஆட்சி அமைச்சாங்க, நாம் எதிர்கட்சியாக போய் உட்காந்தோம். ஆனால் என்ன நடந்திருக்கு தெரியுமா, அப்போ வீக் பத்திரிக்கையில் ஐடி மூலமாக கிடச்சிருக்கக்கூடிய ஆவணத்தை வச்சு இன்றைக்கி அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. நான் ஏதோ 19வது சொல்ல அந்த புக் இருக்கா பாங்க, இந்த வீக் புக் இருக்கா, அந்த புக்கையும் காட்டுலாம். அதாவது 650 கோடி ரூபா இந்த 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 வாரம் புத்திருக்கோம். நான் இன்னும் 19வதுலாம் சொல்ல மாட்டேன், ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன். எடப்பாடி மாதிரி வாய்க்கு வந்தபடிலாம் பேசிருக்க மாட்டேன். அவர் சொல்கிறாரு, நான் எடுத்து பேசுனா ஸ்டாலினுடைய காது ஜவ்வு அருந்துருமா, அறிஞ்சிருமா சொல்கிறார். என் காது ஜவ் அருவர்கிட்ட உங்கள் அரசியல் வாழ் ஜவ் அருக போதா இல்லையா பாருங்க, இந்த தேர்தல் முடிஞ்சவங்க. ஆக இந்த வீக்குங்கிற பத்திரிக்கையில் இன்றைக்கி என்ன செய்தி வந்திருக்குன்னா, 650 கோடி ரூபா கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஓட்டுக்காக அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக இதை யார் மூலமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 3 முக்கியமான அதிமுகவில் இருந்த அமைச்சர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அமைச்சராக இல்லை, அப்போ அமைச்சராக இருந்தவர், மின்துறை அமைச்சராக இருந்த நத்தம் விஸ்வநாதன், அடுத்தது வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த வைத்திலிங்கம், அதற்கு அடுத்து இப்போ துணை முதலமைச்சராக இருக்கார் பாருங்கள் ஓபிஎஸ். இந்த 3 பேரும் தான் இதை டீல் பண்ணியிருக்கிறாங்க. ஆக 650 கோடி ரூபாயை வாக்காளர்களுக்கு தமிழ்நாடு முழுக்கும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆதாரங்கள் எல்லாம் எங்கேருந்து கிடச்சிருக்குன்னா, எஸ்ஆர்எஸ் மைனிங் கம்பெனின்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் ரைடு நடந்திருக்கு. ரைடு நடந்தப்போ இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இங்கே கிடச்சிருச்சு. ஆக இதை கொண்டு போய் அந்த வருமான வரித்துறை வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஆக்ஷன் எடுக்க சொல்லி. இப்போ பிரைம் மினிஸ்டருடைய ஆஃபீஸில் இருக்குது. ஓஹோ, ஆக இறுதி ஒரு பின்னாடி வருது, அதனால் நம்மளால் அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதனால் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். ஆக எஸ்ஆர்எஸ் மைனிங் கம்பெனியில் இந்த ரெக்கார்டு கிடச்சி அது இன்றைக்கி பத்திரிகையில் வந்திருக்கு. அதே மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி பிஎஸ்கே குரூப்பு, அங்கே ஐடி கம்பெனி ரைடு நடத்தியிருக்கு, ஐடி குரூப்பு போய் ரைடு நடத்தியிருக்கு. அங்கே குக்கா விவகாரத்தில் ஏற்கனவே அந்த மந்திரி பேரில் இருக்குது, டிஜிபி பேரில் இருக்குது. ஆக இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தா, முதலமைச்சரும் துணை முதலமைச்சருக்கும் மாமூல் கொடுத்துருக்கு அப்படின்னு எங்கேருந்து எடுத்துருக்குறாங்கன்னா, நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன், பிஎஸ்கே குரூப்பு அங்கே அந்த கம்பெனியில் போய் ரைடு நடத்தி அங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆக ஏற்கனவே கரூர் அன்புநாதன் வீட்டில் ரைடு, செய்யாதுரை வீட்டில் ரைடு, விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு, ஆக இதெல்லாம் கண்டுபிடிக்கல. ஆக வேணும்னே திட்டமிட்டு இந்த செய்தியெல்லாம் இன்னும் வெளியே வரல. ஆக ஒன்றும் இல்லாமல் எங்கேயோ எடுத்த பணத்தை எங்கேயோ கொண்டு போய் யார் கொண்டு வச்சாங்கன்னு தெரியல. ஆக அவங்களே கொண்டு வச்சு ஆக வேணும்னு ஒரு நாடகத்தை நடத்தி இப்படிலாம் ஒரு காரியத்தை செஞ்சு ஏதோ திமுகவை தடுத்துடலாம் இந்த வெற்றியிலிருந்து நினைக்கிறாங்க. நிச்சயமாக நடக்காது, உறுதியாக சொல்கிறேன். நாம் தான் வெற்றி பெற போகிறோம், 40-40. அதே போல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 22-22 வெற்றி பெறப்போகிறோம். அந்த வெற்றியை தருவதற்கு நீங்கள்லாம் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு தந்து மிகப்பெரிய வெற்றியை தரணும். இந்த கூட்டத்தை பார்க்குறப்போ அதிக நேரம் பேசுகிறோன்னு எனக்கு ஆசை இருந்துச்சு, ஆனால் பின்னால் ஒரு இறுதி ஊர்வலம் காத்து கொண்டிருக்கிறது, அதற்கு நாம் இடையூறாக இருக்கக்கூடாது. எனவே இந்த பகுதி ஜவுளி நெசவாளர் பூங்கா அமைக்கணும்னு ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இருக்குது, அதை நிச்சயமாக உறுதியாக நிறைவேற்றி தருவோம். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக வேலூர் மாவட்டத்திற்கு நாம் குடிநீரை கொண்டு வர திட்டத்தை தீட்டி அது கிடப்பில் போடப்பட்டிருக்குப்போ, அதையும் முழுமையாக நிறைவேற்றி இந்த பகுதிக்கு குடிநீர் பிரச்சனை தீர்த்து வைப்போம்.
பத்திரப்பள்ளி அணைக்கட்டு திட்டம் விரைந்து முடிக்கப்படும். குடியாத்தம் பகுதியில் புற வழிச்சாலை நிச்சயமாக அமைக்கப்படும். குடியாத்த நகரில் பாதாள சேர்க்கலை சாக்கடை திட்டம் கொண்டு வறப்படும் என்ற உறுதிமொழிகள்லாம் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். அதையெல்லாம் நிறைவேற்ற நீங்கள் உதயசூரி சின்னத்திற்கு ஆதரவு தந்து கதிர் ஆனந்த எம்பிக்கும் காத்தவராயன எம்எல்ஏவாக தேர்ந்தெடுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.